ஹாய், நான் தான் உங்கள் தேவ். என்னடா மூணு நாளாக ஒரே சொக்கா போட்டு வீடியோ பண்ணிருக்கேன், குளிக்கலையா அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஒரே நாளில் எடுத்த மூணு வீடியோ இது தான், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டார்க் மேட்டர் மாசஸ் பேரல் யூனிவர்ஸ் அந்த வீடியோ தான் நம்ம வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். டார்க் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, அந்த பொருள் உங்களால் பார்க்கவும் முடியாது, அந்த பொருள் உங்களால் உணரவும் முடியாது. அப்போ அந்த என்ன ஏன்டா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர். யூனிவர்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. லைட் போட்டு பிளானெட்லாம் நமக்கு தெரியும், அந்த மாதிரி லைட்டு வரதும் நமக்கு தெரியல, அந்த இருக்கிற பொருளினுடைய உணர்ச்சியும் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் ஹைபோதிசிஸ்ல நிறையா இருக்குது. இதுதான் வந்து டார்க் மேட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டார்க் மேட்டர் வந்து இப்போ வந்து இந்த ரீசன்ட் ஹைபோதிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா, டார்க் மேட்டர் வந்து நம்மளுடைய பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்ஸில் ஏற்படுத்துகிற ஸ்பேஸ் டைம் வார்பர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்குது, ஜென்ரேட்டர் டேட்டு நமக்கு தெரியும். இப்போ பிளானெட் இருக்குதுன்னா அந்த பிளானெட் ஸ்பேஸ் டைம் வார்ப் ஏற்படுத்தும், அந்த ஸ்பேஸ் டைம் வார்ப் தான் வந்து கிராவிட்டி, ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரியான வேறு பேரல் யூனிவர்ஸ் இருக்கிற பிளானட் நம்ம யூனிவர்ஸில் எப்படி ஏற்படுத்தும், ஏன்னா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இப்போ இருங்க, நம்ம லாஜிக்கல் கம்பாரிசனுக்கு வருவோம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருவோம், இப்போ வந்து நம்ம யூனிவர்ஸ் இதுதான் நம்ம யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, கிழிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து அந்த யூனிவர்ஸினுடைய பேரல் யூனிவர்ஸ், ஓகேங்களா? நம்ம யூனிவர்ஸினுடைய பேரல் யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம், ஓகேங்களா? இது லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, டூ டைமென்ஷன் நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் டூ டைமென்ஷன் தான் இருப்போம், ஓகேங்களா? நம்மளால் லென்த் பிரெத் வைஸ் பார்க்க முடியும், நம்மளால் அந்த டெப்த் வைஸ் ஹைட் வைஸ் நம்மளால் பார்க்க முடியாது, ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸில் நம்ம இருக்கோம். இப்போது இது நம்ம யூனிவர்ஸு, இந்த யூனிவர்ஸ்க்கு மேலேயே நம்ம யூனிவர்ஸ் மாதிரி கிழிஞ்சிருக்கிற ஒரு பேரல் யூனிவர்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து பேரலு, கீழே வந்து நம்ம யூனிவர்ஸ், ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து நம்ம யூனிவர்ஸஸோடைய ஸ்பேஸ் டைம். மேலே பேரலு, கீழே வந்து நம்ம யூனிவர்ஸ், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூனிவர்சல் பிளானட் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கை எடுத்துப்போம். இந்த மைக்கை எடுத்து நான் இங்கே வச்சேன்னா இந்த மைக்கு வந்து வார்ப்பு ஏற்படுத்தும், ஓகேங்களா? இப்போ இந்த மைக்கு வந்து நம்மளுடைய மேலே இருக்கிற பேரலல் யூனிவர்ஸில் வார்ப்பு ஏற்படுத்துது. இப்போ மேலே இருக்கிற பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற நம்மள மாதிரியே இருக்கிற பீயிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த பிளானட்டால் வந்து அந்த பீயிங்ஸ்னால் பார்க்க முடியும், ஓகேங்களா? மேலே வந்து பிளானட் இருக்கனால அதனால் பார்க்க முடியும், சிம்பிள், ஓகேங்களா? இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிவர்ஸ்லையும் இதே மாதிரி வார்ப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து டூ டைமென்ஷனல் பீயிங், நம்மளால் லென்த் பிரெத் வைஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் நம்மளால் வந்து மேலே இருக்கிற பிளானட்டை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து த்ரீ டைமென்ஷனல் பீயிங்காக இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே இப்படியே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பிளானட் நமக்கு தெரியும். தவிர நம்ம டூ டைமென்ஷனல் பீயிங்காக இருந்தோம்னா நம்மளால் தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லென்த் வைஸில் வந்து ஃபோர் டைமென்ஷன் சொல்லிட்டு நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிவர்ஸ், நம்ம பேரலல் யூனிவர்ஸும் நம்ம யூனிவர்ஸும் அலைன் இருந்ததுன்னா நம்மளுடைய பேரலல் யூனிவர்ஸில் ஏற்படுற அந்த ஸ்பேஸ் டைம் வார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸ்க்கும் வரும். இங்கே கேட்கலாம், ஏன்டா என்னால் பிளானட்டை ஏன் யூனிவர்ஸ்லேயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அப்படி இந்த பிளானட் உங்கள் யூனிவர்ஸில் நீங்கள் வார்ப்பு பிளானட் ஏற்படுத்துகிற வார்ப்பு வரப்பு உங்கள் யூனிவர்ஸில் நீங்கள் பார்த்தா தெரியணும்னா அதுக்கு இந்த பிளானட் உங்கள் யூனிவர்ஸ் மேலேயே நீங்கள் வைக்கணும். பட் நம்ம பக்கத்து யூனிவர்ஸ் மேலே தான் இந்த பிளானட் இன்ட்ராக்ட் ஆகுது. கூடவே சேர்ந்து பக்கத்து யூனிவர்ஸில் ஏற்படுத்துகிற அந்த வார்ப்பு கூடவே சேர்ந்தால் நம்ம யூனிவர்ஸ் வார்ப்படுத்துது, வார்ப்பு ஏற்படுது. அதனால தான் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொருள் இல்லை, பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்குது. ஏன் பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற அந்த பிளானட் வந்து ஏற்படுத்துகிற வார்ப்பு வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து ஹையர் டைமென்ஷனில் வர முடியாது. அந்த ஹையர் டைமென்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு டூ டைமென்ஷனல் கம்பேரிசனில் சொன்னேன் தவிர நம்ம ஒன்றும் டூ டைப்பிங்ஸ் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள், என்ன வீடியோ கண்டென்ட் போடணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்து முன்னாடி சயின்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, மிஸ்டிஸ் பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருக்க பெல் பட்டன் கூடவே சேர்ந்து கிளிக் பண்ணி விட்டுருக்கோம். அப்புறம் இந்த அற்புதமான மேட்டரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க.